தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் கொரோனா நோய் தொற்றுக்கு 200,000 பேர் வரை பாதிக்கப்படலாம். எனவே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை இப்பொழுதே நடத்துவதுதான் சரியானது என்று தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன்வைத்துள்ளார். தமிழகத்தில் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஜூன் 25ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையின் போது மாணவர்கள் உயிர் முக்கியம் என்பதால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தள்ளி வைப்பது பற்றி அரசு மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மதியம் 2:30 மணிக்கு தமிழக அரசு இது தொடர்பான தனது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று கெடு விதித்தனர். பிற்பகலில் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பொதுத் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதுதான் சரியாக இருக்கும் என்று தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். தமிழகத்தில் 200,000 பேர் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாக வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். 10ஆம் வகுப்பு தேர்வை நடத்த இதுவே சரியான தருணம் என்று தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை தெரிவித்தார். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு யாருக்காவது கொரோனா தொற்று ஏற்பட்டு இறந்து போக நேரிட்டால் அதற்கு பொறுப்பேற்பது யார் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தலைமை வழக்கறிஞர் மேலும் இதுபற்றி கூறுகையில், தேர்வை பிறகு நடத்துவது என்பது ஆபத்தானது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே இதுதான் தேர்வு நடத்த சரியான நேரம் என்று வாதிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையை வரும் ஜூன் 11ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வரும் 11ஆம் தேதிக்கு பிறகே தெரியும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறுமா அல்லது மீண்டும் ஒத்திவைக்கப்படுமா. இதுகுறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.